சாமியே சரணம் ஐயப்பா. தென்னிந்தியாவிலேயே அதிக மக்கள் தரிசனம் பண்ணக்கூடிய சபரிமலை ஐயப்ப சுவாமியை தரிசனம் பண்ணுறதுக்கு பல லட்சக்கோடி பேர் வந்துட்டு இருக்காங்க. ஐயப்ப சாமியை தரிசனம் பண்ணுறதுக்காக நாங்கள் ரொம்ப கடினமான ரொம்ப ஆபத்து நிறைந்த புல்மேட்டு வழிபாதையை கிட்டத்தட்ட 12 கிலோமீட்டருக்கு மேலே நடப்பயணம் செஞ்சால் மட்டுமே ஐயப்பனை தரிசனம் பண்ண முடியும். 18 மலைக்கு இடையே சபரிமலை ஐயப்ப சுவாமி சன்னதியும் இருக்கு. உரல் குழி தீர்த்தம் ஐயப்ப சுவாமி குளித்த இடன்ட்டு பல பேரால் சொல்லப்படுறாங்க, நம்பப்படுறாங்க. இந்த இடத்துக்கு அவ்வளோ சக்தி வாய்ந்த தீர்த்தமும் இது. புல்மேட்டு வழிபாதையில் பயணம் பண்ணிட்டு ஐயப்ப சாமியை பார்த்துட்டு அதுக்கப்புறம் 18ஆம் படியும் நம்ம பார்க்க முடியும்னு உங்களால் நம்ப முடியுமா? அதுதான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் எப்படின்னுட்டு. ஐயப்ப சாமியை தரிசனம் பண்ணதுக்கு அப்புறம் நாம் பம்பை வழியாக போகும்போது 18 படியில் இருமுடி கட்டின சாமிகள் எல்லாம் 18 படியும் ஏறதை நம்ம பார்க்கணும் பாருங்க. பம்பை வழியாக நம்ம இறங்கும் போது புனித நீராக அழைக்கப்படும் பம்பை நதியும் நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணி உங்களால் முடிஞ்சா ஐயப்பனை பார்க்குறதுக்கு புல்மேட்டு வழிபாதையில் வந்து பயணம் பண்ணி ஐயப்ப சாமியை தரிசனம் பண்ணுங்கள். புல்மேட்டு வழிபாதையில் நீங்கள் பயணம் பண்ணுற மாதிரி இருந்தால் இந்த வீடியோ உங்களுக்கு தான் சேவ் பண்ணி வச்சுக்காங்க. உங்கள் ஆதார் கார்டு மட்டும் இருந்தால் போதும் ஐயப்ப சாமியை தரிசனம் பண்ண முடியுமா? வாங்க பார்க்கலாம். தர்மபுரிலிருந்து கேரளாவில் இருக்கிற சபரிமலை ஐயப்ப சாமியை எப்படி நான் தரிசனம் பண்ணேன் அதை பற்றி தான் இந்த காணொலியில் நான் பதிவிடுறேன். நீங்கள் எப்படி சோலோ ட்ராவலாக இருந்தால் இந்த ஐயப்ப சாமியை தரிசனம் பண்ணுறது அப்படின்ட்டு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வாங்க பார்க்கலாம். நீங்கள் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருந்தால் திண்டுக்கல்ல இருந்து குமளி வந்து சேருங்க. குமளில காலையில் 5:30-6:30 ரெண்டு பஸ் இருக்கு. அதை நீங்கள் பிடிச்சிங்கன்னா குமளி டு சத்திரம் அங்கே வந்து நம்ம சேருவோம். அப்படி நம்ம வர வழியில் ரெண்டா பக்கம் பார்க்குற வியூ பாயிண்ட்டு நேச்சுரலான ஒரு பிளேஸை பார்க்குறது கண்ணில் எடுத்து வச்சு ஒத்திக்கலாம். அப்படி ஒரு தரமான ஒரு பிளேஸ் இருக்கும். அப்படி நாங்கள் வந்து பார்க்கும்போது சத்திரத்தில் எப்படி எவ்வளோ மக்கள் சுவாமிகள் எல்லாமே இருக்காங்க பாருங்கள். வீடியோலேயே நம்ம பார்த்துட்டு இருந்தோம்ல 2023 இந்த புல்மேட்டு வழிய பாதையில் வந்து ஐயப்ப சாமி தரிசனம் பண்ணுறதுக்கு வந்து அதிக பேர் இருக்க மாட்டாங்க ஐயப்ப பக்தர்கள். ஆனால் இந்த டைம் ஐயப்ப பக்தர்கள் ரொம்ப பேர், 10,000 பேர் இங்கே இருக்கிறதே ஒரு 10,000 பேருக்கு மேலே இருப்பாங்க. அவ்வளோ பேர் வந்து இந்த புல்மேட்டு வழிய பாதையில் பயணம் பண்ணுறதுக்கு வந்திருக்காங்க. இங்கே வந்து ரெண்டு வழி இருக்குது. ரெண்டு ரூல்ஸ் இருக்குது. ஒன்று வந்து ஆஃப்லைனில் வந்து எடுக்கலாம், ஒன்று வந்து ஆன்லைனில். நம்ம ஆன்லைனில் வந்து ஐயப்ப சாமியை வந்து குரூப்பாக இது எல்லாமே புக் பண்ணியிருப்போம்ல. ஆனால் நம்ம சோலோவாக நம்ம இன்றைக்கி முடிவு பண்ணி நாளைக்கு போய் ஐயப்ப சாமியை பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஸ்பாட் புக்கிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அது வந்து இப்போ வந்து கொண்டு வந்திருக்காங்க. அது வந்து ஒரு நல்லதுன்னு சொல்லலாம். வாங்க பார்க்கலாம் அது எப்படி இருக்குது, என்னென்ன அதுக்கு தேவை அப்படின்ட்டு. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோ பாருங்கள். இந்த வீடியோ கொஞ்சம் வாய்ஸ் கம்மியாக இருந்தால் ஹெட்ஃபோன் யூஸ் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க பார்க்கலாம், உள்ளே போய் பார்க்கலாமா வீடியோக்குள்ளே. ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குறது வந்து ஸ்பாட் புக்கிங். ஸ்பாட் புக்கிங் என்னென்னா நம்ம அதான் ஒரு செகண்டில் நம்ம முடிவு பண்ணிட்டு ஊர்லேருந்து கிளம்பி ஐயப்ப சாமி பார்க்குறதுக்கு வர மாதிரி இருந்தால் ஒரு ஆதார் கார்டு மட்டும் இருந்தால் போதும். ஆதார் கார்டை நம்ம எடுத்துகிட்டு வந்து இங்கே கொடுத்தோம்னா நம்மளுக்கு இது மாதிரி ஒரு டிக்கெட் தருவாங்க. இதுதான் அந்த ஸ்பாட் புக்கிங்கோட டிக்கெட். அதுக்கப்புறம் நம்ம ஆன்லைனிலே புக் பண்ணியிருப்போங்க. நாம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 17 பேர் வந்து நம்ம புக் பண்ணி நம்ம ஒரு டீமாக தான் வந்தோம். அதுக்கு 17 பேர் ஜெராக்ஸும் ஆதார் கார்டும் எல்லாமே நம்ம அங்கே சப்மிட் பண்ணுங்கன்னா வெரிஃபிகேஷன் பண்ணிவிட்டு நம்ம ஆளான் செக் பண்ணி இப்படி லைனாக அனுப்பிவிடுவாங்க. எங்கே அனுப்பிடுறாங்கன்னு நம்ம பார்த்தோங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக செக் போஸ்ட் செக் பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அங்கே வந்து நாம் பிளாஸ்டிக் இது எல்லாமே செக் பண்ணுவாங்க. அந்த பாயிண்ட்டுக்கு தான் நம்ம போக போகிறோம். வாங்க பார்க்கலாம். அந்த போகிற வழி தான் போகிற வழியில் ஒரு அழகான ஒரு முருகர் டெம்பிள் இருக்குது. நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற டெம்பிளை விட இங்கே ஒரு வித்தியாசமான ஒரு டெம்பிளாக இருக்குது. ஏன்னா இங்கே ஒரு ஓட்டு வீடு மாதிரி சின்னதாக தான் இருக்குது அந்த டெம்பிள். ஆனால் சுற்றி ஒரு நேச்சுரலான ஒரு பிளேஸ் இருக்குது. உள்ளே இருக்கிற முருகசாமியை வந்து நம்ம தரிசனம் பண்ணுறதுக்கு உள்ளே போகிறோம். உள்ளே வந்து கேமரா ஃபோட்டோ வீடியோ எதுவுமே இங்கே உள்ள அலோடு இல்லை. ஃபஸ்ட்டு நம்ம முருகர் சாமி அவ்வளோ அழகாக இருக்குது. நாம் பழனியில் இருக்கிற முருகசாமி மாதிரி தான் இருக்குது. அதையும் நம்ம பார்க்குறோம். அதுக்கு பின்னாடி இருக்கிற இதுதான் அந்த முருகர் சாமி. இங்கே வந்து ஒரு நல்ல ஃபியூஸ்ஃபுல்லான ஒரு பிளேஸாக இருக்குது. நம்ம பார்க்கும் போது ஃபஸ்ட்டு வந்து முருகரை பார்க்குறோம், அப்புறமா தான் நம்ம ஐயப்ப சாமியை பார்க்குறோம். இதை வந்து மிஸ் பண்ணாமல் பாருங்கள் இந்த புல்மேட் வழிய பாதையில் ஏறும் போது. இப்போ நம்ம இவங்க எல்லாம் எங்கடா போயிட்டுருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம ஜூம் பண்ணி பார்க்குறோமா அந்த லாஸ்ட்டில் மேலே இதுக்கு டாப்பில் வந்து இந்த புல்மேட்டு பாதையில் வந்து குளிக்கிறதுக்கு ஒரு நல்ல வசதி வந்து இந்த கேரளா கவர்மெண்ட் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறோங்கல்ல இங்கே சின்ன சின்னதான பாத்ரூம் போதும். இவ்வளோ பாத்ரூம், இங்கே தண்ணி டேப் இருக்குது, பாத்ரூம் இது எல்லாமே பாத்ரூம் இருக்குது. குளிக்கிறதுக்கு அந்த பக்கம் ஒரு அருவி மாதிரி ஒன்று இருக்குது. இது எல்லாமே நம்ம குளிச்சுட்டு போகலாம். ஏன்னா இங்கே வந்து காஸ்ட்லி வந்து அதிகமாக குளிக்கிறதுக்கு 20 ரூபாவும் பாத்ரூம் 30 ரூபாவும் ஒரு 30 ரூபீஸ் ஆகுது. ஒரு சிம்பிளாக நம்ம வந்து இந்த பாத்ரூம் எல்லாமே நம்ம புதுசாக கட்டியிருக்காங்க. இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அங்கே செக் பாயிண்ட்ல இருக்காங்கல்ல இந்த புல்மேட்டில் ரொம்ப ரெஸ்ட்ரிக் இருக்குது. என்ன பிளாஸ்டிக் அலோடே இல்லை. நீங்கள் பிளாஸ்டிக்கில் வந்து ஏதாவது பாட்டிலில் நீங்கள் எட்டுன்னு வந்தால் கூட பிளாஸ்டிக் வாட்டர் பாட்டில் இருந்து ஸ்நாக்ஸில் இருந்து அட்லீஸ்ட் சாக்லேட் பிளாஸ்டிக் கூட உள்ள அலோடு இல்லை. நம்ம சொன்னீங்களே இந்த அருவி தான், இந்த அருவியில் தான் இங்கே இருக்கிற ஐயப்ப சாமி எல்லார் முக்கால்வாசி இதில் குளித்து தான் இங்கே வந்து இந்த பயணத்துக்கு வந்து ரெடியாக இருப்பாங்க. அந்த அருவி தான் இது, சின்ன அருவி தான். அதை பார்க்கலாமா?
அதுக்கப்புறம் நான் செக்கிங்கில் எவ்வளோ கூட்டம் பார்த்தீங்களா, இவங்க எல்லாத்தையும் செக் பண்ண பின்னாடி தான் நாம் பயணம் பண்ண முடியும். இப்போ வந்து ஸ்டார்டிங்கில் வந்து இங்கே என்ன செக் பண்ணுற, முக்கியமாக பிளாஸ்டிக் தான், பிளாஸ்டிக், தீப்பெட்டி, இது மாதிரி ஃபயர் எதுவும் ஆகாத அது மாதிரி. இது வந்து என்னென்னா நம்மளோட டோக்கன் நம்பர் 142 தான், ஏன்னா நம்ம 14 பேரும் மிஸ் ஆகக்கூடாது அப்படின்ட்டு டோக்கன் நம்பர். இங்கேருந்து 12 கிலோமீட்டர், இது சபரிமலான்னு சொல்லுவாங்க, சபரிமலா 12 கிலோமீட்டர் இருக்குது, ஆனால் இங்கே இதோட அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வாங்க பார்க்கலாம். உள்ளே வந்து வீடியோக்குள்ளே போகும்போது இங்கே வந்து அட்டைப்பூச்சி இருக்கும் அப்படின்ட்டு நம்ம வீடியோலாம் நிறையா வீடியோலாம் பார்த்துருக்கோம். நாம் அட்டைப்பூச்சி பார்க்கல. ஃபஸ்ட்டு இங்கே செக் பண்ணுறதை பாருங்கள், என்னுடைய பேகை அக்கி வேறா ஆணி வேறா பிரித்து பார்க்குறாங்க, ஏதாவது பிளாஸ்டிக் இருக்குமா அப்படின்ட்டு. இதே மாதிரி எல்லா பேகும் செக் பண்ணுவாங்க. பிளாஸ்டிக் மட்டும் எல்லாமே இதில் போட்டு கொண்டு வந்து பிளாஸ்டிக் வருது கொண்டு வரல. எந்த பொருளாக விஷயம் சாப்பிட போகிற என்ன பொருளாக பிளாஸ்டிக்கில் மட்டும் போட்டுறாங்க. கொஞ்சம் குவாலிட்டியான, அதாவது பிளாஸ்டிக் ரொம்ப நைஸ் பிளாஸ்டிக்கில் கொஞ்சம் குவாலிட்டியான சாரம் ஏதாவது கொண்டு வந்தீங்கன்னா. அடுத்து நம்ம பார்க்கறது நம்மளுக்கு ரொம்ப பிடிச்ச மூலிகை தண்ணி தான். கேரளாவுக்கு வந்தால் மூலிகை தண்ணி எல்லாத்தையுமே கொடுக்குவாங்க. அவ்வளோ ஒரு சுவையாக இருக்கிற ஒரு மூலிகை தண்ணி, ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இந்த மூலிகை தண்ணியை. நம்ம டேஸ்ட் பண்ணுறோம், பார்க்கலாம் வாங்க எப்படி இருக்குன்ட்டு. இதுக்கு முன்னாடி நம்ம அகத்தியர் மலைக்கு போகும்போது இதே மாதிரி தான் கொடுத்தாங்க, எல்லாத்தையும் சுடு தண்ணி அது மாதிரி தான் இருக்குங்க. சுடு தண்ணியாக தான் இருக்கும் இந்த மூலிகை தண்ணி, சூடு பண்ணி தான் நம்மளுக்கு கொடுப்பாங்க எல்லாத்தையும். இது ஒவ்வொரு மலைக்கும் இங்கே கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. பார்க்கலாம், நம்மளுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. உண்மையாக சொல்லணுன்னா அகத்தியரோட இங்கே வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இந்த மூலிகை தண்ணி, ரொம்ப சுவையாகவும் இருக்குது. சபரிமலை ஐயப்ப சாமியை தரிசனம் பண்ணுறதுக்கு 3 வழி இருக்குது. ஒன்று சிறுவழி, பெருவழி, புல்மேடு வழி அப்படின்னு சொல்லலாம். சிறுவழியில் நம்ம பயணம் பண்ணால் பம்பை வழியில் நம்ம ஏறினோன்னா 4 கிலோமீட்டர் தான். பெருவழியில் பயணம் பண்ணால் 46 கிலோமீட்டர் இருக்கும், அது எருமேலியிலேருந்து ஏறணும். அதே புல்மேடியில் ஏற மாதிரி இருந்தால் சத்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க, அங்கேருந்தால் புல்மேடு வழியாக நம்ம ஏறுறோம். இப்போ வந்து நம்ம பயணம் பண்ணுறது வந்து புல்மேடு வழியாக தான் நம்ம பயணம் பண்ண போகிறோம். இதில் வந்து ரொம்ப கடினமான ஒரு பாதைகளாக இருக்கும், பார்க்கலாம் வாங்க. ஆனால் இதில் வந்து 12-16 கிலோமீட்டர் இருக்கும், ஆனால் இங்கே சபரிமலா 12 கிலோமீட்டர் தான் போட்டிருக்காங்க. ஆனால் நம்ம நடக்கிற கடினமான பாதை வந்து 16 கிலோமீட்டர் இருக்கும். அது செங்குத்தான, ஃபஸ்ட்டு நம்ம ஏறது வந்து ரொம்ப செங்குத்தான ஒரு பாதையில் தான் ஏறும். ஆனால் இதுக்கு வந்து யார் யார் வர வேண்டாம் அப்படின்னா, இங்கே வந்து பிபி, சுகர், ரொம்ப ஆஸ்துமா, நெஞ்சு ப்ராப்ளம் அது மாதிரி இருக்கிறவங்க வர வேண்டாம். ஏன்னா இங்கே ரொம்ப ஒரு கடினமான ஒரு பாதை, கிட்டத்தட்ட ஒரு 6-7 மணி நேரம் நான் நடக்கிற மாதிரி இருக்கும். அதெல்லாம் தகுந்து உங்கள் உடல் உங்களுக்கு ஒத்துழைக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த சபரிமலை ஐயப்ப சாமி தரிசிக்கலாம். இல்லைன்னா 4 கிலோமீட்டர் இருக்குல்ல சிறுமலை, அதில் வந்து நீங்கள் ஈஸியாக ஏறி போயிடலாம். இப்படி கடினமாக நீங்கள் பயணம் பண்ண வேண்டாம், ஏன்னா உங்களோட உயிர் வந்து உங்களுக்கு தான் பாதுகாப்பாக இருக்கணும். அது மாதிரி இந்த மாதிரி வழியில் நம்ம வரும்போது ரொம்ப ஆபத்துன்னு சொல்லுங்களேன் யானை. இது வந்து நானே சொல்லியிருக்கேன், யானை பாதின்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா பார்க்குற இடத்துல எல்லாமே யானை சாணி இருக்கும். யானை சாணியை எல்லாருமே மெரிச்சிட்டு போகிறாங்க. அதுக்கு காரணம் என்னன்னு நம்மளுக்கு தெரியல, பட் உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள், நாமளும் தெரிஞ்சுக்கலாம். யானை இங்கே முழுக்க முழுக்க யானை தான் அதிகமாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்குறோம் பார்த்தீங்களா, குமிலிலிருந்து சத்திரம் அப்படி வர பஸ் ரூட்டு வழி தான் இது. இந்த வழியை நம்ம சத்திரத்தில் வந்து குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டு நம்ம டாக்குமெண்ட்ஸ் இதெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு புக் பண்ணிவிட்டு நம்ம பேக் எல்லாமே செக் பண்ணிவிட்டு இந்த வழியை செங்குத்தாக ஒரு மலைப்பாதையை கடந்து வந்தால் மட்டும்தான் இந்த ஃபஸ்ட்டு மலைக்கு வரும். இந்த ஃபஸ்ட்டு மலையில் வந்த ஐயப்ப சுவாமி பக்தர்கள் பார்த்திங்களா இருமுடி கட்டிட்டு வந்தாங்க. நம்ம இந்த டைம் ஃபஸ்ட்டு டைம் ஐயப்ப பார்க்குறதுக்கு வந்து இருமுடி கட்டாமல் பட் விரதம் இருந்து தான் இந்த ஐயப்ப சாமியை நம்ம தரிசனம் பண்ணுறதுக்கு வந்திருக்கோம். இதே மாதிரி விரதம் இருந்து ஐயப்ப சாமியை நீங்கள் தரிசனம் பண்ணுறதுக்கு இந்த புல்மேட்டு வழிய பாதையில் நீங்கள் வரலாம். இல்லையா, உங்களுக்கு ட்ரெக்கிங் பண்ணணும் அப்படின்னு நினச்சினாலேயே இந்த புல்மேட்டு வழியை வந்து ஐயப்ப சாமியை நீங்கள் தரிசனம் பண்ணலாம். உங்களுக்கு எப்படி விருப்பம் இருக்கோ அப்படி பண்ணலாம். உங்களை நீங்கள் எப்படி ஐயப்ப சாமியை பார்க்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த வழியில் நீங்கள் போகலாம். அப்படி நம்ம போகிற வழியில் யானைகள் வந்து ரொம்ப எகிரி அதிகமாக நடமான ஒரு பகுதியில் தான் நம்ம பார்க்குறோம். இங்கே பாருங்கள் ரொம்ப சேறு சகதியமாக இருக்குது, ஆனால் இங்கே வந்து மலையெல்லாம் எதுவுமே இல்லை, சேறு சகதியமாக இருக்குது. யானை வந்து அதிகமாக இப்போ தான் நடமாடிட்டு இங்கே யானை சாணி எல்லாமே இங்கே இருந்திருக்கு. இது எல்லாத்துக்கும் அறிகுறி இருக்குது. இதை சுற்றிட்டு நம்ம ஆளுங்க ஐயப்ப பக்தர்கள் எல்லாருமே நடந்து போயிட்டுருக்காங்க பார்த்தீங்களா. பார்க்குறதுக்கு அப்படியே ஜோ ஜோன் அப்படியே தேர் மாதிரி சின்ன சின்ன எறும்பு மாதிரி போயிட்டே இருக்காங்க. ரொம்ப லாஸ்ட்டில் போயிட்டே இருக்குங்க. எல்லாத்தையும் நம்ம பார்க்குறோம். இங்கே வந்து ஒரு 4 செக் பாயிண்ட் இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம செக் பாயிண்ட்டுக்கு வந்திருக்கோம். இங்கே வந்து நம்மளுக்கு தண்ணி கொடுக்குறாங்க, ஏதாவது மூலிகை தண்ணி. இங்கே வந்து ஒரு ஓய்வு எடுக்கும் நேரம், இங்கே வந்து ஓய்வு எடுக்கும் நேரம்னு சொல்கிறாங்கல்ல, இங்கே வந்து எல்லாருமே வந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்காங்க. வந்து அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியோடு எல்லாம் வந்திருப்பாங்களே இந்த ஐயப்ப சாமியை தரிசனம் பண்ணுறதுக்கு, எல்லோரும் இங்கே ஓய்வு எடுத்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்காங்க. அப்படி நாம் திருப்பி இங்கேயும் மறுபடியும் மூலிகை தண்ணியை நம்ம குடிச்சிட்டு திருப்பி நம்ம பயணம் வந்து தொடங்க போகிறோம். நெக்ஸ்ட்டு என்னென்ன இருக்குது அப்படின்ட்டு காணொலியில் நம்ம பதிவிட்டுருக்கோம். இந்த புல்மேட்டு வழியை வந்தீங்கன்னா இந்த வீடியோ பார்த்துட்டு வாங்க, உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இங்கே வந்து நம்ம ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் என்ன சொன்னால், இந்த டைமில் வந்து அட்டை இல்லை, இப்போ வந்து அதிகமாக மழை பெய்யலை, அட்டையும் இல்லை அப்படின்னு சொன்னாங்க. ஒரு ப்ராப்ளமேலேருந்து நம்ம சால்வ் ஆகிறோம், ஏன்னா அட்டை இருந்தால் தான் நம்மளுக்கு ப்ராப்ளம். லாஸ்ட் டைம் நம்ம அகத்தியர் மலையில் கூட அட்டை இருந்ததால் ரொம்ப கஷ்டப்பட்டோம். இங்கே அகத்தியர் மலை இங்கே வந்து இந்த சபரிமலையில் வந்து இப்போதைக்கு அட்டை இல்லை. எங்கள் நம்மளுக்கு இது வரைக்கும் கண் பண்ணலை, நம்மளுக்கு கண் பண்ணால் சொல்கிறேன்.
பார்த்தாலும் சொல்கிறேன். அப்படியே நான் திருப்பி நடப்பயணம் அப்படியே நம்ம ஸ்டார்டங்கும் போது சின்ன சின்ன குளங்கள், சின்ன சின்ன டேம் மாதிரி இருக்கும். ஏன்னா இங்கே யானை, இந்த மேற்கு தொடர்ச்சி மலையில், இந்த சபரிமலையில் வந்து யானையும் இருக்குது, புலி இருக்குது, காட்டெரும் இருக்குது, மான், காட்டுப்பன்றி, பல அனிமல்ஸ் இருக்குது. அதில் நாங்கள் பார்த்தது என்னென்னா காட்டெருமை. உங்களுக்கு அந்த காட்டெருமை வீடியோ எடுக்கலை, பட் நாங்கள் வீடியோ எடுக்கும் போது காட்டுறேன். இங்கே சின்னதாக ஒரு டேம் மாதிரி இருக்குது, இந்த அதில் இங்கே வருதுங்களா, இந்த வழியை வந்து யானையும் இங்கே குடிச்சிட்டு போயிருக்கு. யானை அறிகுறி, இங்கே யானை சாணியும் இருக்குது, இங்கே யானையோட காலடியும் இருக்குது. அது மாதிரி ரொம்ப பயங்கரமான இருக்குது. நீங்கள் கூட்டமாக போங்க, இங்கே போகும்போது தனித்தனியாக போக வேணாம். ஏன்னா இங்கே அங்கங்கே ஃபாரஸ்ட் ஆஃபீஸ் இருப்பாங்க. அதுதான் இங்கே ஒரு நான் சொல்லணும்னா, கேரளா ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் வந்து இதில் வந்து நல்லா பார்த்துக்கிறாங்க, நம்மளை வந்து பத்திரமாக கூட்டிகிட்டு போகிறாங்க. நமக்கு பின்னாடியே நடந்து வருவாங்க. ஒரு 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டருக்கு ஒரு ஃபாரஸ்ட் ஆஃபீஸ் வந்து நிச்சுட்டு இருப்பாங்க. அப்படி நம்ம பார்க்கும்போது இங்கே பாருங்கள், இதுதான் யானையோட காலடி. உள்ளே வந்து தண்ணி குடிச்சிட்டு ரீசெண்டாக தான் போயிட்டுருக்கு. அதோடய காலடி நம்ம பார்க்குறோம் பார்த்தீங்களா. இதை பார்த்துட்டு இது அப்படியே சுற்றி வட்டத்தில் இருக்கிற யானை வந்து அதிகமாக வரும். இங்கே வந்துட்டுருக்கிற ஐயப்ப சாமி பக்தர்கள்லாம் இருக்காங்களா, அவங்கள்ட்டலாம் நம்ம பேசிட்டு போனோம். இவங்க வந்து இப்போ நமக்கு முன்னாடி ஒரு கேங் போயிட்டுருக்காங்களா, ஒரு ஃபேமிலியோ, இவங்க வந்து கேரளாக்காரு. இவங்க வந்து இந்த வழியை வரதுக்கு ஏன் காரணம்னா, இவங்களுக்கு இந்த வழியை வர்றது ரொம்ப ஈஸி. இங்கே வீட்டிலேருந்து இந்த புல்மேட்டு வழியாக வர்றது வந்து ரொம்ப ஈஸின்னு சொல்கிறாங்க. நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க அதிக பேர் வர்றதுக்கு காரணம், நம்ம போயிட்டு இன்னும் பம்பைக்கு போகிறது ரொம்ப தூரம், எருமலி போகிறதுக்கு ரொம்ப தூரம். ஆனால் இந்த சத்துலேருந்து புல்மேட்டு வழியாக வர்றது வந்து ரொம்ப ஈஸி. ஏன்னா இங்கே வந்து பாத யாத்திரை வராங்கள, பாத யாத்திரை நிறைய பேர் வந்திருக்காங்க. அந்த பாத யாத்திரை வீடியோவும் நான் வந்து நெக்ஸ்ட்டாக அவங்களோட வீடியோ வந்து தனியாக நான் வந்து பதிவிடுறேன், பாருங்கள். கிட்டத்தட்ட பெங்களூர்லேருந்து இந்த கேரளாவுக்கு வந்து பாத யாத்திரை வந்து ஐயப்ப சாமியை பார்க்குறாங்க. அதையே நம்ம எல்லாத்தையும் பார்க்கலாம். நெக்ஸ்ட் ரெண்டாவது பாயிண்ட் என்னென்னா, இங்கே வந்து மெடிக்கல் ஆம்புலன்ஸ் இருக்குது. இந்த கேரளா ஃபாரஸ்ட்டில் புல்மேட்டு வழியாக வந்தால் ஆம்புலன்ஸு ரெண்டாவது செக் போஸ்ட்டில் இருக்கும். இதுதான் ரெண்டாவது. இந்த இடத்துல வந்து நமக்கு தேவையான டேப்லெட், அப்புறம் மூ ஸ்ப்ரே, இது எல்லாத்தையும் நம்மளுக்கு உதவுறாங்க. இங்கே வந்து லெக் பெயின், கால் பெயின், கை பெயின், இது மாதிரி பாடி பெயின் எதுனா இருந்தால் இவங்க வந்து தைலம் தராங்க. இது மாதிரி நம்ம கூட வந்த ரவி அண்ணா வந்து யூஸ் பண்ணுறாங்க, பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இந்த தைலம் வந்து கொஞ்சம் ஒயிட்டாக இருக்குது. இங்கே எல்லோரும் நிறைய பேர் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க இந்த தைலத்தை. இங்கே ஃபாரஸ்ட் ஆஃபீஸ் வந்து இது வந்து ஃப்ரீயாக தான் கொடுத்துட்ருக்காங்க. ஏன்னா நம்மளோட சேஃப்டியை அவங்க ரொம்ப பார்க்குறாங்க. இப்போ வந்து இவருக்கு வந்து கால் வலி, அப்படி நடக்க முடியல அப்படின்னு சொல்லியிருந்தார் ரவி அண்ணா. அவர் வாங்கி தைலம் யூஸ் பண்ணுறாரு, நல்லா இருக்குது. ஒரு கூலிங்காக ஒரு 2 மினிட்ஸில் வந்து இது டிஃப்ரெண்ட் வந்து அந்த விளைவு தெரியுதான். ஏன்னா ரிலாக்ஸ் ஆகுதான் உடனே. அது மாதிரி ஒரு மருந்து நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. பாரஸ்ட் நிறைய பேர் இங்கே லைனில் நிச்சுலாம் வாங்குறாங்க. இது மாதிரி ஹெல்ப் பண்ணுறாங்க இந்த ஃபாரஸ்ட் ஆஃபீஸர். அவங்களுக்கு மிக்க நன்றி. என்னோடய சார்பாக, என்னோடய யூடியூப் சேனல் சார்பாக அவங்களுக்கு ஒரு மிக்க நன்றி நாம் சொல்கிறோம். ஃப்ரெண்ட்ஸ், புல்மேட்டு பாதை புல்மேட்டு பாதைன்னு சொல்கிறாங்க இல்லை, யானை இப்போ தான் தெரியுது. இங்கே பாருங்க, இங்கே நடந்து இந்த மலை தெரியுதுங்களா, இந்த மலை, அதுக்கு பக்கத்தில் ஒரு மலை, அதுக்கு பக்கத்தில் ஒரு மலை, அதுக்கு பக்கத்தில் ஒரு மலை, லாஸ்ட் ஒரு மலை இருக்குல்ல, அந்த லாஸ்ட் சென்டர் மலை, அங்கே போனோம். இதில் சுற்றிட்டு இப்படி தான் போனோம். இது ரொம்ப ரொம்ப தூரம் டிஸ்டன்ஸ், அதான் சொல்கிறாங்களே 12 கிலோமீட்டர் நடந்து போகிறது. அவ்வளோ ஃபாரஸ்ட்டாக வந்து கம்ப்ளீட் பண்ண போகிறோம், ரொம்ப எக்ஸைட்டாக. அதுவும் இல்லாமல் இன்னொன்று பார்த்தீங்களா, ஒரு டிஃப்ரெண்ட்டாக இங்கே பாருங்கள், ஒரு ஆர்ட் ஷேப்பில் ஒரு பச்சையான ஒரு மரங்கள் எல்லாமே இருக்குது. ஐயப்ப சாமியை தரிசனம் பண்ணுறதுக்கு சின்ன சின்ன குட்டி பசங்க, குட்டி சாமிகள் எல்லாமே நம்ம பார்க்குறோம் பார்த்தீங்களா. குட்டி பொண், குட்டி சாமி, பெரிய பெரிய பெண்கள், இது எல்லாத்தையும் இந்த தரிசனம் பண்ணுறதுக்கு இந்த வழி புல்மேட்டு பாதையில் வராங்க. அப்படி ரொம்ப தூரம் கடந்து போனோம். ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 7-8 மணி நேரம் நான் நடந்து போனால் மட்டும்தான் இந்த ஐயப்ப சாமியை தரிசனம் பண்ண முடியும். அவ்வளோ ஒரு கடினமான பாதைன்னு சொல்லலாம். ஆனால் இந்த பாதை வந்து இவங்க ஜீப்பு போகிற மாதிரி வசதி பண்ணி கொடுத்துருக்காங்க. எந்த கல் முள் இது மாதிரி எந்த ப்ராப்ளமும் இருக்காது. ஈஸியாக இந்த புல்மேட்டு வழி பாதையில் நடந்து போகலாம். அப்படி நடந்து போகும்போது கிட்டத்தட்ட ஒரு 12 மணிக்கே பாருங்கள், அந்த பனி மூட்டம் அப்படியே நம்மளை சாரல் அடிக்குது. அப்படியே குளிர்ச்சியான ஒரு பிளேஸில் இருக்கும், அவ்வளோ ஹைட்டில் இருக்கும். இந்த ஒருத்தர் சொன்னார், எனக்கு தெரியல, பட் 18 மலைக்கு சொந்தக்காரன்னு சொல்லுவாங்களாம் ஐயப்ப சாமியே. அந்த 18 மலைக்கு நடுவில் தான் இந்த ஐயப்ப சாமியோட சன்னதி இருக்குது, அதுவும் சொன்னாங்க. நம்ம கூட இங்கே பாருங்கள் எவ்வளோ சாமிகள் நடந்து போயிட்டுருக்காங்க, அதான் சொன்னாங்கல்ல, ஒரு 10,000 பேராவது அந்த நாள் நடந்து போயிட்டுருப்பாங்க. அடுத்து நம்ம பார்க்குறது ஒரு டவர். இந்த டவர் பக்கத்தில் 3வது செக் பாயிண்ட். இங்கே வந்து நம்மளுக்கு இதே மாதிரி மூலிகை தண்ணி தராங்க. இந்த மூலிகை தண்ணியை வந்து நாமளும் மறுபடியும் மூலிகை தண்ணி குடிக்கலாம். ஏன்னா இது வந்து கேரளாவில் மட்டும்தான் இந்த மூலிகை தண்ணி கிடைக்கும், அதுவும் இந்த கலரில். இந்த கலர் வந்து சுவையாக இருக்குது, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. இங்கே ஒரு டவர் இருக்குது, அந்த டவருக்கு இந்த டவர் ஹில்ஸ் தான். நம்ம ரொம்ப தூரத்தில் பார்த்தீங்களே இந்த டவரை, இப்போ வந்து நம்ம பக்கத்தில் வந்துட்டோம். இங்கே வந்து ரவியை நான் குடித்து டேஸ்ட்டு சொல்கிறாரு, அதுக்கடுத்து நாம் குடிக்கலாம், சூப்பராக இருக்குன்னு சொல்கிறாரு. மறுபடியும் நாம் அடுத்து, நம்மளுக்கு பின்னாடி ஒரு போர்டு இருக்கா, சபரிமலா 7.5
கிலோமீட்டர்னு போட்டிருக்காங்க, பாருங்கள் தெரியுதுங்களா 7.5 கிலோமீட்டர் இருக்குது. இன்னும் அவ்வளோ தூரம் நம்ம வந்து இன்னும் கம்ப்ளீட் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி இவ்வளோ தூரம் தான் நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோமா, 12 கிலோமீட்டரில் இன்னும் 7.5 கிலோமீட்டர் இருக்குது. அப்படின்னா நம்மளுக்கு இப்போயே ஒரு கஷ்டமாக இருக்கிற மாதிரிலாம் தெரியல, ரொம்ப ஜாலியாக நடந்து போகிறது. நம்ம நார்மலாக வில்லேஜில் எப்படி நடப்போமோ அதே மாதிரி தான் நடந்து போகலாம் இந்த ஐயப்ப சாமி தரிசனம் பண்ணுறதுக்கு, அது புல்மேட்டு வழிப்பாதை. ஆனால் நம்ம ஃபஸ்ட்டு மலை ஏறுறது மட்டும் தான் ரொம்ப கடினமானது, செங்குத்தாக ஏறும். அதுவும் ஒரு 45 மினிட்ஸ்லேருந்து 1 ஹவரில் நம்ம அந்த மலையை வந்து கடந்துட்டுங்கன்னா அதுக்கப்புறம் நம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு ஃப்ரெண்ட்ஸோடு நம்ம தரிசனம் பண்ணலாம். ரொம்ப ஜாலியாக நடந்து போனோம்னா இந்த புல்மேட்டு வழிப்பாதையில் வந்து நீங்கள் பயணம் பண்ணுங்கள். அவ்வளோ கடினமான பாதையெலாம் இல்லைன்னு சொல்லலாம். ஏன்னா இங்கே ஆல்ரெடி ரோடு தான் மண் ரோடு மாதிரி தான் இருக்குது. மண் ரோடுனே சொல்லலாம். மண் ரோடு மாதிரி தான் இங்கே வந்து ஃபாரஸ்ட் ஆஃபீஸ் நம்மளுக்கு ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க இங்கே. ஏன்னா இந்த ஒரு நாளைக்கு 100,000-1.5 லட்சம் பேர் வந்து ஐயப்ப சாமியை தரிசனம் பண்ணுறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்குறவங்க பார்த்தீங்களா, மலைகளெல்லாம் தாண்டி இமயமலை மாதிரி இருக்கிற ஐயப்ப சாமி, அங்கே ஒரு வாட்ச் டவர் இருக்குது. அந்த வாட்ச் டவர் பக்கத்தில் தான் நம்ம போக போகிறோம். ஆனால் அதுக்கு இன்னும் 7 கிலோமீட்டருக்கு மேலே இருக்குது, நம்ம நடந்து போயிட்டுருக்கணும். பாதி தூரம் தான் நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம், இன்னும் பாதி தூரம் இருக்கு. இன்னும் 6 கிலோமீட்டர் இருக்கு. நம்ம 6 கிலோமீட்டர் சபரிமலை 6 கிலோமீட்டர் இருக்குல்ல, அதை பார்க்கலாம். இன்னும் 6 கிலோமீட்டர் இருக்கு. அதுக்கு முன்னாடி மேலே இந்த ஃபுட்டு எல்லாமே இருக்கு. மேலே வந்து கேண்டீன்லாம் இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், டோட்டலாக 12 கிலோமீட்டர் இந்த புல்மேட்டு வழிப்பாதைன்னு சொல்கிறாங்கள, அதில் 6 கிலோமீட்டர் இப்போதைக்குன்னு நம்ம கம்ப்ளீட் பண்ணிகிட்டு இருக்கோம். நெக்ஸ்ட்டு 6 பாதைக்கு முன்னாடி நாம் வந்த 14 பேர் ரிப்போர்ட் பண்ணணும். ஏன்னா இங்கே 14 பேர் வந்திருக்காங்க அப்படின்ட்டு செக் பண்ணுவாங்க, மறுபடியும் இங்கே செக் பண்ணுவாங்க இந்த பாதையில் வந்து. இதுதான் செகண்ட். இதுக்கப்புறம் பார்சலில் கீழே இறங்குறாங்களா அப்படின்ட்டு இங்கே ஜீப்பில் வந்து ரவுண்ட்ஸ் போயிட்டே இருப்பாங்களா, அதுவும் சொல்லியிருக்காங்க. இங்கே ஃபுல் சேஃப்டியாக இருக்கும். ஏன்னா எப்போ புலி யானை காட்டெருமை இது வருன்ட்டு அவங்களுக்கும் தெரியாதான். அவ்வளோ ஒரு கொடூரமான மிருகங்கள்லாம் இங்கே வந்து இருக்குது இந்த ஃபாரஸ்ட்டில். அதுக்கு நம்ம சேஃப்டியாக நம்ம வந்த ஃப்ரெண்ட்ஸ் கூட ஃபேமிலி கூட தான் நம்ம போனோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இங்கே வந்து கேண்டீன் இருக்குது, உள்ளே வந்து கேண்டீன் இருக்குது. அந்த கேண்டீன்லாம் போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. ஃபஸ்ட்டு நம்ம 14 பேரும் ஃபஸ்ட்டு போய் ரிப்போர்ட் பண்ணுவோம், அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாமா. ஃபஸ்ட்டு 6 கிலோமீட்டர் நம்ம கம்ப்ளீட் பண்ணிவிட்டு கிட்டத்தட்ட இப்போயே 11:30 மேலே ஆயிடுச்சு, 12 மணி பக்கம் ஆக போகுது. நம்ம எப்படி போயிட்டு நம்ம ரிப்போர்ட் பண்ணலாம், வாங்க. நம்ம வந்து 14 பேரும் ஒரு சீக்ரெட் கோடு இருக்குல்ல, 142 ஒரு சீக்ரெட் கோடு இருக்குது. அந்த கோடை நம்ம சொன்ன பின்னாடி மெடிக்கல் கேம்ப், இங்கே வந்து ஃபுல்லாக செக் பண்ணுவாங்க உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளமாக இருக்கா, ஹெல்த் இஷ்யூஸ்க்கா, உள்ள ஆக்சிஜன் உங்களுக்கு வேணுமா, இது எல்லாமே மெடிக்கல் கிட்டிலிருந்து உள்ள டாக்டர் இருக்காங்க. 2-3 டாக்டர் இருக்காங்க, உங்களுக்கு ஏதாவது வேணுன்னா இது உள்ள டாக்டர் இருக்காங்க. இது எல்லாத்தையும் நாமளே பார்க்கலாம். உள்ளே பாருங்கள், அங்கே ஃபாரஸ்ட் ஆஃபீஸ் இருக்காங்க, அவங்களுக்கு பாதி. இங்கே வந்து ஃபாரஸ்ட்லேயே டாக்டர் இருக்காங்க. இங்கே வந்து பாருங்கள், 6 கிலோமீட்டர் எல்லாம் கடந்து வந்த பின்னாடி இங்கே இருக்கிறவங்க நடந்து வந்திருக்காங்கல்ல, ரொம்ப பேர் இருக்காங்க. இங்கே வந்து ஒரு முக்கியமான ஒரு ஐயப்ப சாமியை பார்த்தோம். ஏன்னா அவங்க வந்து ஒசூர் பார்டர்லேருந்து, நம்ம தர்மபுரியிலேருந்து ஒசூர் பார்டர்லேருந்து இந்த ஐயப்ப சாமியை வந்து பார்க்குறதுக்கு வந்து பாத யாத்திரை மூலம் வந்திருக்காங்க. அவங்களோட காணொலியை வந்து நான் பின்னாடி ஒரு வீடியோவில் பதிவிடுறேன், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், நீங்களே தெரிஞ்சுக்கலாம் அவங்க கடந்து வந்த பாதை எல்லாமே எப்படி இருக்கும் அப்படின்ட்டு. இங்கே தான் ஃப்ரெண்ட்ஸ், 6 கிலோமீட்டர் முடிச்சோடே உங்களுக்கு சாப்பாடு இருக்குது. சாப்பாடு வந்து நீங்கள் காசு கொடுத்து தான் சாப்பிடணும். ஒரு சாப்பாடு வந்து 45 ரூபா. இங்கே கேரளாவில் வந்து கஞ்சி தான் ஃபேமஸ், அந்த கஞ்சி தான் தருவாங்க. வேறு நீங்கள் வாழைப்பழம், டீ, பன்னு அது மாதிரி நீங்கள் எது வேணாலும் இங்கே காசு கொடுத்து நீங்கள் வாங்கிக்கலாம் இந்த ஃபாரஸ்ட்டில். 6 கிலோமீட்டருக்கு அப்புறம் தான் இந்த உங்களுக்கு கிடைக்கும், ஃபஸ்ட்டு எங்கேயும் கிடைக்காது. அதுக்கப்புறம் இங்கே வந்து நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சாப்பிட்டுட்டு சாப்பாடையும் நம்ம எடுத்துகிட்டு வந்த ஸ்நாக்ஸ் எல்லாமே நம்ம சாப்பிட்றோம். சாப்பிட்ட பின்னாடி இந்த கேண்டீனில் நம்ம காசு கொடுத்து 45 ரூபாய்க்கு சாப்பாடும் சாப்பிட்டுட்டு அப்படியே நம்ம நடந்து போகிறோம். ரிட்டர்ன் எப்படி இருக்குன்ட்டு பார்க்கலாம், வாங்க. இதுதான் நம்ம பார்க்குறோங்களே. ஆனால் இந்த பாதையில் வந்து யானை உள்ளே வராதுக்கிறதுக்காக குழி நோண்டிகிட்டு இருக்காங்க. ஒரு ஆளு அடியில் ஒரு 5 மீட்டருக்கு பக்கம் சுற்றி இந்த கேண்டீனை சுற்றியும் வந்து குழி நோண்டியிருக்காங்க, உள்ளே வந்து அனிமல்ஸ் வராதுக்கிறதுக்கு. ஃபுல் சேஃப்டியாக தான் இங்கே இருக்காங்க. இங்கே வந்து நம்ம ஏதாவது வந்தால் கூட இங்கே ஸ்டே பண்ணிக்கலாம், அது மாதிரி வசதியும் உள்ளே இருக்கான். பார்க்கலாம் வாங்க உள்ளே எப்படி நம்ம அடுத்து இன்னும் 6 கிலோமீட்டர் நம்ம கடந்து போகிறது வந்து சீக்கிரம் போயிட்டு ஐயப்பனை தரிசனம் பண்ணிவிட்டு நம்ம வில்லேஜ் கிளம்பணும் அப்படின்ட்டு சீக்கிரம் நம்ம கிளம்ப போகிறோம். அடுத்து அப்படியே இங்கே வந்து அப்படி நம்ம பார்க்குறோம் பார்த்தீங்களா, இப்போயே வந்து பனிமூட்டம் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஏன்னா இப்போ வந்து நம்ம சீக்கிரம் போகணும், இல்லையா பனி வரும் மழை வரும் அப்படின்னு நம்ம சொல்லிகிட்ருக்காங்க. ஃபாரஸ்ட் ஆஃபீஸ் வந்து எங்கேயும் நிற்காதீங்க, சீக்கிரம் போங்க, பொறுமையாக போங்க அப்படின்னு சொல்லிகிட்ருக்காங்க. போகலாமா? இப்போ அந்த பனியை நம்ம பார்க்குறோம் பார்த்தீங்களா, உங்களுக்கு முன்னாடி அந்த வீடியோவில் பார்க்கும்போது எவ்வளோ இருக்குது, அதை நேரில் பார்த்தா இன்னும் செம்மையாக செம்ம குளிர்ச்சியாக இருக்கும். இப்போ வந்து இன்னும் 5 கிலோமீட்டர் இருக்குது,
நெக்ஸ்ட் 5 கிலோமீட்டர் என்னென்ன அப்படின்னு அங்கே ஒரு வாட்ச் டவர் இருக்கா, அந்த வாட்ச் டவர் தான் இப்போ நம்ம நடந்து போகிறோம். இங்கே எப்படி சுற்றிட்டு போகிறாங்க பார்த்தீங்களா, நம்மளோட குரு குமரேசன்னா, நம்மளோட ஃபேமிலியாக இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே இந்த ட்ரெக்கிங்கில் நம்ம எல்லாருமே கடந்து தான் அங்கே போயிட்டுருக்கோம். இங்கே பாருங்கள் எத்தனை பேர் ஐயப்ப சாமி வந்துட்டுருக்காங்க இந்த மலையில். இந்த புல்மேட்டு வழியை பாதை வர்றது ரொம்ப ஜாலியாக இருக்குது, ரொம்ப என்ஜாயாக இருக்குது. ஏதோ வில்லேஜில் நடக்கிற மாதிரி தான் நடக்கிறோம். இன்னும் சபரிமலா 5 கிலோமீட்டர் இருக்குது, பார்க்கலாம் வாங்க எப்படி இருக்குன்ட்டு போய் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் போகிற வழியில் சின்ன சின்னதாக டேம் இருக்குதுன்னு சொன்னாங்களே, குட்டி குட்டி டேம். இதுக்கெல்லாம் எதுக்குன்னா, சிங்கம் புலி வந்து தண்ணி குடிக்கிற ஒரு பிளேஸ்ன்னு சொல்கிறாங்க இங்கே இருக்கிற ஃபாரஸ்ட் ஆஃபீஸர். அதையும் நம்ம பார்க்குறதுக்கு அறிகுறி வந்து யானை காலடிலாம் இருக்குது, காட்டு எருமையோட காலடி இருக்குது. அதை பார்க்குறதே ரொம்ப பயமாக இருக்குது, நேரில் எதுவும் பார்க்கக்கூடாதுன்னு. ஆனால் நம்ம அதை பார்த்த உடனே காட்டு எருமையோட ஒரு கேங்கை பார்த்தோம், ஒரு 15-20 காட்டு எருமை அந்த மலை உச்சில் இருக்குது. சின்னதாக புள்ளி மாதிரி தெரியுதுங்களே உங்களுக்கு, அப்படியே நான் ஜூம் பண்ணுறேன், அப்படியே பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு உங்களுக்கு தெரியும். வெயிட் பண்ணுங்கள், அப்படியே ஜூம் பண்ணலாமா? அங்கே தெரியுங்களா, சின்ன சின்ன புள்ளி மாதிரி தெரியுதுங்களா? இப்போ வந்து நம்ம ஃபோனில் வந்து ஜூம் பண்ண தெரியல, வேறு ஒரு பக்கத்தில் ஒரு அண்ணா, நிர்மலா அண்ணா புது ஃபோனு, அதில் ஜூம் பண்ணி பார்க்குறங்க பார்த்தீங்களா, காட்டெருமை ஒரு கேங்காக இருக்குது. அப்படியே நம்ம ஃபோனில் வந்து ஜூம் பண்ணுறோங்க, எதுவுமே ஒன்றும் தெரியல. அவர் ஃபோனில் நம்ம நல்லா பார்த்தோம். அதுக்கப்புறம் அந்த ஐயப்ப சாமி, இதுதான் நம்ம ஃபைனல். இன்னும் 2 மலை நம்ம கீழே இறங்கி போகிறது தான், இதுக்கு மேலே வந்து ஃபுல்லாக டவுனாக நம்ம இறங்குறது தான். அங்கே ஒரு பில்டிங் தெரியுது பார்த்தீங்களா, அதுதான் ஐயப்பனோட சன்னதி, சபரிமலை ஐயப்பனோட சன்னதி. நம்ம இங்கேருந்தே பார்க்கலாம், இந்த புல்மேட்டு வழிபாதையிலிருந்து பார்க்கும்போது அந்த ஐயப்பனோட சன்னதியை நம்ம பார்க்க முடியும். இப்போ வந்து மேகமூட்டம் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதால தெரியல, போகலாம். இது வந்து நம்ம என்னென்னா, இந்த ஃபாரஸ்ட் வந்து ஒரு அடர்ந்த பாதை இருக்குல்ல, புதுசாக ஒரு பேரை நம்ம சொல்லலாம், அட்டை மலைன்னு சொல்லலாம். ஏன்னா நம்ம வந்து லாஸ்ட்டாக அகத்தியரில் வந்து அட்டையாறுன்னு ஒரு மலை பார்த்தோமா, ஒரு அருவியை பார்த்தோம், அதே மாதிரி தான் இந்த சபரிமலையில் அட்டை மலைன்னு சொல்லலாம். தெரிஞ்சுக்கோங்க, இந்த அட்டை மலை வந்தால் இங்கேருந்து ஒன் அண்ட் ஆஃப் ஹவர் நம்ம வாக் பண்ணால் போதும், ஐயப்பனை வந்து தரிசனம் பண்ணிடலாம். அவ்வளோ ஈஸியான பிளேஸ் தான் இந்த அட்டையார். இங்கே தான் அட்டை வந்து இருக்குமா, இங்கே இதுக்கு முன்னாடி வீடியோவில் 2023 வீடியோவில் நிறைய பேர் தான் நம்ம பார்த்துருக்கோம். இங்கே போகிற வழியில் தான் அட்டை இருக்குமா, அதனால் நீங்கள் சேஃப்டியாக போங்க. இங்கே வந்து நான் போகும்போது எனக்கு அட்டை எங்கேயுமே தெரியல, பட் ஆனால் ஏன்னா இங்கே வந்து மழை பெய்யலை, அந்த மழை சீசன்லாம் இருந்தால் மட்டும்தான் அட்டை வந்து அதிகமாக இருக்கும், நம்ம கண்ணுக்கு அட்டை தெரியல. இங்கே போகும்போது கேரளாவில் இவ்வளோ அழகான மலைகள்லாம் இருக்குது, மரமும் இருக்குது, மலை இருக்குது. ஃபஸ்ட்டு இது மாதிரி ஒரு அடர்ந்த காட்டில் நடந்து போகிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த ஐயப்ப சாமிக்கு வந்து இருமுடி கட்டி, ஒரு ஆளாக இருமுடி கட்டி சோலோவாக தேனி மாவட்டத்திலிருந்து இந்த கேரளாவில் இருக்கிற சபரிமலை சுவாமிக்கு புல்மேடு வழியாக வந்துருக்காரு. அது சோலோவாக அங்கேருந்து நடந்தே வராது, பாத யாத்திரைன்னு சொல்லுவாங்கள்ல, நடந்தே ஒரு பாத யாத்திரையை வந்து தனியாக வராரு. அங்கங்கே 2-3 நாள் ஆச்சான் இவரை வந்து பாத யாத்திரை நடந்து ஸ்டார்ட் பண்ணி 3வது நாள் ஐயப்ப சாமியை தரிசனம் பண்ணுறதுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறார். அவரை மூஞ்சிலே பார்க்கலாம், அவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறார். அதுவும் அவர் ஊரில் அவர் தனியாக வந்திருக்காரு, அதுதான் அவரோட பெருமை, அதுதான் நம்மளுக்கு பார்க்கலாம். இது மாதிரி பாத யாத்திரை நிறையா பேர் வந்திருக்காங்க, நெக்ஸ்ட் காணொலியில் பார்க்கலாமா அதெல்லாம். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் கடைசி மலை, ஒன் சைடாக இருக்கும், ரொம்ப டேஞ்சரஸ் ஜோன்னு சொல்லுவாங்க. ஏன்னா இங்கே விழுந்து நிறைய பேர் மயக்கம் போட்டு கீழே விழுந்திருக்கவங்க இருந்திருக்காங்க. அது மாதிரி ஒரு பிளேஸ் தான் ஒரு டேஞ்சரஸ் ஜோன்ஸ். ஆல்ரெடி அங்கே வந்து நம்மளுக்கு ஃபாரஸ்ட் ஆஃபீஸ் சொல்லுவாங்க, ஒன் சைடாக போங்க, ஏன்னா இது ஒரு வழி பாதை தான், ஒருத்தரை மட்டும் தான் நடந்து போக முடியும். அது மாதிரி ஒரு வழின்னு சொல்கிறாங்க, ஒரு டேஞ்சரஸ் பிளேஸ்னு சொல்லலாம் இந்த ஐயப்ப சாமிக்கு புல்மேடு வழியாக போகிறது. அப்படி போகும்போது நிறைய மரங்கள் வயசாகி ஏஜ் ஆகி கீழே விழுந்த மரத்தை எல்லாத்தையும் நம்ம பார்க்குறோம். அவ்வளோ பெரிய பெரிய மரம் ஃப்ரெண்ட்ஸ், அங்கே இருக்கிற மரத்தெல்லாம் பாருங்கள், செம்மையாக இருக்குது. அப்புறம் இந்த மலையில் நடந்து போகும்போது நான் ஒரு வித்தியாசமான பேர்ட்ஸ் சவுண்டு, பறவைகள் சவுண்டெல்லாம் கேட்டேன், அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. ஒரு தனி காட்டுக்குள்ளே அந்த பேர்ட்ஸ் சவுண்ட்லாம் கேட்கல, ஒரு வித்தியாசமான பறவைகள் சவுண்டு. இங்கே வந்து நிறைய அனிமல்ஸ் இருக்குது, இந்த உள்ள குரங்கு, கருங்குரங்கு இருக்குது, அணிலே வந்து டிஃப்ரெண்ட்டான ஒரு அணில் இருக்குது. இந்த கேரளா நான் ஃபஸ்ட்டு பார்த்தேங்க மர அணில், அது மாதிரி நிறைய அணில் இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம எல்லாத்தையும் கடந்து கடைசி செக் பாயிண்ட்டுக்கு வந்திருக்கோம், இதுதான் ஃபாரஸ்ட் ஆஃபீஸ். இப்போதைக்கு நம்ம ஒரு 12 கிலோமீட்டர் வந்து ட்ரெக்கிங் பண்ணி புல்மேட்டு வழியாக வந்து இந்த ஐயப்ப சாமியை வந்து செக் பாயிண்ட்டை வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இதுக்கு மேலே இங்கேருந்து ஒரு 5 மினிட்ஸ் வாக் பண்ணால் மட்டும் போதும் ஐயப்ப சாமியை பார்க்கலாம். இங்கே வந்து ஃபுல்லாக ரெஸ்ட்டு தான். இங்கே ஏன் ரெஸ்ட் எடுக்கிறாங்கன்னா, இதுக்கு ஆப்போசிட்டில் வந்து ஒரு அருவி இருக்குது, உரல் குழி தீர்த்தம்னு சொல்லுவாங்க.
அதுக்கு பக்கத்திலே இலவச மூலிகை குடிநீர். இங்கே வந்து அங்கங்கே இந்த குடிநீர் தராங்க, மூலிகை குடிநீர் தராங்க. இந்த கேரளாவில் நம்ம எல்லாத்தையும் குடிநீர் வந்து இது வரைக்கும் நான் வந்து 4 டம்ளர் 4 பிளேஸில் இருக்குது இந்த மூலிகை தண்ணியும் சுவைச்சிட்டோம். அதுக்கப்புறம் ஏன்டா இந்த வழியை நீங்கள் நடந்து போகிறீங்கன்னு பார்த்தா உரல் குழி தேர்த்தோமா, ஆல்ரெடி சொன்னோம்ல இன்ட்ரோவில் சொன்னும் போது தான் உரல் குழி தேர்த்தம் யாருன்னா ஐயப்ப சாமி வந்து இந்த உரல் குழி தீர்த்தத்தில் வந்து குளிச்சிருக்காங்க. புராணத்துல வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. அதுவும் இல்லாமல் நான் பல பேர் இங்கே வந்து குளிக்கிறதுக்கு வந்து ஆவலோடு இருக்கேன். அப்படி நம்ம பார்க்கும்போது மிக ஒரு கொடூரமான ஒரு பாம்பு பார்த்தீங்களா, இந்த பாம்பு யாருமே டிஸ்டர்ப் பண்ணாமல் ஐயப்ப பக்தரை எந்த தொந்தரவும் பண்ணாமல் ஐயப்ப பக்தர் வந்து இந்த உரல் குழி தீர்த்தத்தில் வந்து குளிச்சுட்டு போகிறாங்க. அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. நாம் குளிக்கிற காணொலியை நம்ம பதிவிட்டுருக்கோம் பாருங்கள், ரொம்ப குளிர்ச்சியான உள்ளே வந்து ஒரு ஆள் அப்படியே உள்ளே உக்காரலாம். அதுதான் உரல் குழி தீர்த்தம். நம்ம ஊரில் வந்து உரல் இருக்குல்ல அதே மாதிரி இங்கே பாருங்கள், இப்போ நான் வந்து உள்ளே உக்காந்துருக்கேன், அப்படியே செம்மையாக இருக்குது உள்ளே அப்படியே ஜில்லு ஜில்லுன்னு இருக்கிறதே. நம்ம இவ்வளோ தூரம் நடந்து வந்து வேர்வை தான் இருக்குல்ல, உள்ளே வந்து குளிச்சா நம்ம நடந்து வந்த ஒரு கஷ்டமே அப்படியே போய்க்கிறோம் இந்த உரல் குழி தீர்த்தத்தில். இங்கே வரவங்க எல்லாருமே இந்த உரல் குழி தீர்த்தத்தில் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் பார்க்காத ஒரு பயத்தை பார்த்தேன். ஒருத்தருக்கு வந்து லோ பிபி ரொம்ப மயக்கம் போட்டார், அவரை வந்து தண்ணி தெளித்து உடனே இங்கே இருக்கிற ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் மெடிக்கல் எல்லாமே வந்து இவர் செக் பண்ணிட்டு இருக்காங்க. பார்த்தீங்களா ரொம்ப பயம் ஆயிடுச்சு, ஏன்னா இங்கே ரொம்ப கூட்டம் சேரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த காணொலி பக்கத்தில் என்ன நான் உட்காந்து பக்கத்துலேயே ஒரு நபருக்கு இது மாதிரி ஆச்சுன்னா ரொம்ப ஒரு பயம் ஆயிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ் இங்கே இது மாதிரி ஐயப்ப சாமிக்கு வந்திருக்க நிறைய பேர் இறந்துருக்காங்கன்னு சொல்கிறாங்களே, ஆனால் உடனே இங்கே ஃபாரஸ்ட் ஆஃபீஸுக்கு இன்ஃபார்ம் பண்ணி உடனே டாக்டர் எல்லாமே வந்து அவரை வந்து ரெடி பண்ணி, அவர் வந்து சோலோவாக வந்திருக்காரு, அவர் வந்து கர்நாடகாவிலேருந்து சோலோவாக வந்திருக்காரு. அதுதான் முக்கியம், சோலோ வர வேண்டாம், ஃப்ரெண்ட்ஸோட ஃபேமிலியோடு வாங்க, ஏன்னா சோலோ வந்தால் ப்ராப்ளம் ஆனால் கொஞ்சம் ரொம்ப கஷ்டம். இப்போ நாம் எங்கே போயிட்டுருக்கோன்னா செக் பாயிண்ட்டுக்கு முன்னாடி சிவில் தரிசனம். இப்போ தான் ஃப்ரெண்ட்ஸ் நாம் பார்க்குற மாதிரியே ஐயப்ப சாமியை தரிசனம் பண்ணுறதுக்கு இன்னும் ஒரு கொஞ்சம் தூரம் தான். இப்போ எல்லோரும் ஐயப்ப சாமியை வந்து பார்க்குறதுக்கோசரம் லைனில் நிற்கிறாங்க. சிவில் தரிசனம் அப்படின்னா ஃப்ரீயாக நம்ம வந்து இருமுடி கட்டாமல் போய் ஐயப்ப சாமியை வந்து தரிசனம் பண்ணுறது தான் சிவில் தரிசனம்னு சொல்லலாம். இப்போ வந்து நம்ம கூட வந்திருக்கவங்க நிறைய பேர் இவங்க வந்து மாலை போட்டுட்டு சாமியை பார்க்குறதுக்கு வந்திருக்காங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ பேர், செம்மையாக இருக்கா அப்படியே நாங்கள்லாம் பார்த்து பயந்துட்டோம், ஏன்னா இவ்வளோ பேரை நம்ம கடந்து போகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் தெரியுமா. இப்போதைக்கு நாங்கள் வந்து ஒரு மூன்றரைக்கெலாம் நம்ம வந்துட்டோம், இதுக்கப்புறம் நம்ம எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு தெரியல ஃப்ரெண்ட்ஸ். உள்ளே இருக்கிற ஐயப்ப சாமியை பார்க்குறதுக்கு இங்கே இதுக்கு இந்த வழியும் வராங்க, அப்புறம் இருமுடி கட்டின பம்பை வழியே வருவாங்க, அப்புறம் 48 கிலோமீட்டர் பெரிய வழின்னு சொல்லுவாங்கள்ல பெரிய வழி, அந்த வழியில் எல்லாத்துலேயும் ஜாயின் பண்ணி வருவாங்க. இங்கே வந்து உள்ளே இருக்குது சிவில் தரிசனம், அது எல்லாத்தையும் உள்ளே போய் பார்க்கலாம். சிவில் தரிசனம் வந்து இந்த புல்மேட்டு வழி பாதையில் வந்தால் நம்ம இந்த வழியை போய் பார்க்கலாம், அது ஒரு சீக்கிரமாக பார்க்கலாம். ஏன்னா புல்மேட்டு வழி பாதையை வந்தால் நம்ம சீக்கிரமாக ஐயப்ப சாமியை தரிசனம் பண்ண முடியும்னு உங்களுக்கு யாருக்காவது தெரியலனா தெரிஞ்சுக்கோங்க, ஏன்னா இது வந்து சீக்கிரமாக. இப்போ வந்து நம்ம உள்ளே இருக்கிற காணொலி தான் பார்க்குறோம், இது வந்து உள்ளே சாமி எதுவும் எடுக்கிறதுக்கு அவ்வளோ பர்மிஷன்லாம் இல்லை. உள்ளே வந்து சிம்பிளாக சாமி என்னென்ன சாமி இருக்குது, இங்கே வந்து ஐயப்ப சாமி இருக்குது, விநாயகர் சாமி இருக்குது, அப்புறம் நெக்ஸ்ட்டு அம்மன் சாமி இருக்குது, இதுதான் இங்கே ஸ்பெஷல். இதை வந்து நம்ம பார்க்குறதே அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. இங்கே வந்து ஃபுல்லாக சேஃப்டி தான், ஃபாரஸ்ட் கிளியர், ஃபாரஸ்ட் ஆஃபீஸர், போலீஸர், ஆர்மி, சென்ட்ரல் கவர்மெண்ட் எல்லாமே ஃபுல்லாக இங்கே இருக்காங்க. அவ்வளோ இதுதான் இப்போ நம்ம பார்க்குறங்க இல்லை, இதுதான் ஐயப்ப சாமியோட சன்னதி. பேக் சைட்லேருந்து நான் பார்க்குறோம். இங்கே வந்து இருமுடி கட்டிட்டு நிறைய பேர் ஐயப்ப சாமியை பார்த்துட்டு அதோட தேங்காயில் வந்து நெய் இருக்குல்ல அதெல்லாம் எடுக்கிறதுக்கு நிறையா பேர் போயிட்டுருக்காங்க. அப்படி நம்ம ஃப்ரெண்ட்ஸோட ஐயப்ப சாமியை வந்து சிறப்பான ஒரு தரிசனம் பண்ணிட்டோம், ஏன்னா நம்ம ஒரு 10 செகண்ட் வந்து ஐயப்பனை பார்க்க முடியும். நீங்கள் 48 கிலோமீட்டர் நடந்து வந்தாலும் 12 கிலோமீட்டர் பம்பை வழி வந்தாலும் 5 செகண்ட் 10 செகண்டில் தான் நம்ம ஐயப்பனை பார்க்க முடியும். அதுவும் நம்ம அது சின்னதாக இருக்கும் அந்த ஐயப்ப சாமியை சொல்கிறதுக்கு அவ்வளோலாம் சொல்ல முடியாது, அழகாக இருக்கும் அந்த ஐயப்ப சாமியை நம்ம பார்க்குறதுக்கு. இப்போ வந்து ஐயப்ப சாமியை பார்த்துட்டு அப்படியே நம்ம கீழே இறங்கி வந்தால் எவ்வளோ மக்கள் பார்த்தீங்களா, 1000 மக்கள் சொல்கிறது வார்த்தையில் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோ பேர் வந்து இங்கே தரிசனம் பண்ணிவிட்டு எவ்வளோ பேர் இருக்காங்க, இருமுடி கட்டுறவங்க கட்டாதவங்க. நம்ம இருமுடி கட்டாமல் தான் ஐயப்பனை வந்து தரிசனம் பண்ணிட்டு இருக்கோம் ஃபஸ்ட் டைம். நெக்ஸ்ட் டைம் ஜனவரி 7ஆம் தேதி நாங்கள் வந்து பெரிய வழியில் 46 கிலோமீட்டர் வாக் பண்ணி தான் திருப்பி மறுபடியும் ஐயப்ப சாமியை தரிசனம் பண்ணுறதுக்கு நம்ம வரதுக்கு பிளான் பண்ணியிருக்கோம். ஆல்ரெடி டிக்கெட்டும் புக் பண்ணியிருக்கோம். நீங்கள் யாராவது தனியாக சோலோவாக இருந்தால் எங்களுக்கு காண்டக்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ண முடியுமா, நீங்கள் சோலோவாக வர மாதிரி இருந்தால் எங்களால் முடிஞ்ச ஹெல்ப் பண்ணுறோம். அடுத்து நம்ம சாமியை பார்த்துட்டு பம்பை வழியாக நம்ம கிளம்பும் போது 18 படியாக இடுமுடி கட்டிட்டு 18 படிக்கட்டு ஏறுவாங்கள்ல, நம்ம பார்க்குறது தான் 18 படி, இது இல்லை அதுக்கு மேலே 18 படி இருக்குது. அந்த 18 படி ஏறுறவங்க இருமுடி கட்டினு வந்தால் மட்டும்தான், இருமுடி கட்டிட்டு வரவங்க எவ்வளோ பேர் கூட்டமாக இருக்காங்க பார்த்தீங்களா. நம்ம இருமுடி கட்டாமல் வந்த புல்மேட்டு வழியாக பாதையில் வந்தால்
ஈஸியாக நம்ம ஐயப்பன் பார்க்க முடியும். ஐயப்ப சாமியை பார்த்துட்டோம். இப்போ நம்ம ஜூம் பண்ணி பார்க்குறோங்கள, நம்ம நேராக நம்ம பார்க்குறீங்களா, அந்த 18 வழியாக சுவாமிகள் ஏறிட்டு இருக்காங்க ஐயப்ப சாமி. அது மாதிரி நம்ம ஒரு நாள் வருவோம், இந்த 18 படியும் ஒரு நாள் ஏறுவோம். இதுதான் என்ட்ரன்ஸ், பம்பை வழியாக வந்தால் பெரிய வழி, பெரிய பாதை, பம்பை, இது எல்லாமே ஒரே தவதாக ஜாயிண்ட் ஆகும். அந்த வழியாக வந்தால் இந்த மாதிரி போலீஸ் டோலி செக்கிங் பாயிண்ட். டோலின்னு என்னவே எல்லாமே உங்களுக்கு தெரியல. டோலி எதுக்குன்னா, வயசானவங்க, சின்ன குழந்தைங்க இந்த பம்பை வழியாக ஏற முடியல அப்படின்னா டோலி. டோலி கிட்டத்தட்ட 6500 ரூபா அப் அண்ட் டவுன், கீழேருந்து 4 கிலோமீட்டர் மேலே திருப்பி கீழே கிலோமீட்டருக்கு கூட்டு வந்தால் 6500 ரூபா ஒரு நபருக்கு. அது தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு டோலி வேணும்னா இங்கே போய்ட்டு நீங்கள் கேளுங்கள், உங்களை கூப்பிட்டு போயிட்டு கூப்பிட்டு வருவாங்க அந்த டோலி மூலம். ஆனால் நீங்கள் டோலி மூலம் போகிறத விட ஐயப்பனை வந்து பக்தியோட நடந்து போயிட்டு போகும்போது ஐயப்பன் பாட்டு பாடிட்டு ஜாலியாக ஐயப்பனை ரசித்து இந்த இயற்கையை பார்த்துட்டு போகலாம். இப்போ பாருங்க பார்த்தீங்களா, எவ்வளோ பெரிய ஆளுங்க எல்லாம் டோலி வழியாக தான் போயிட்டுருக்காங்க 4 பேர். ஆனால் அந்த டோலியை தூக்கிட்டு போகிறவங்க ரொம்ப கஷ்டம், ஏன்னா ஏறும்போது ரொம்ப செங்குத்தாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மலை. அதுதான் ரொம்ப கடினமான ஒரு பாதையில் தூக்கிட்டு வராங்கள 4 பேர். அதெல்லாம் சொல்கிறதுக்கு இல்லை, அவங்க கையில் முடியவே முடியாது, அவ்வளோ அவ்வளோ வெயிட்டை தூக்கிட்டே வராங்க. அப்படி இந்த பயணத்தில் நம்ம கம்ப்ளீட் பண்ணும் போது இதுதான் கீழே. இப்போ பம்பை வழியாக நம்ம கீழே இறங்கிட்ட பின்னாடி இங்கே இளநீர், இளநீர் வந்து ரொம்ப பேர் இளநீர் கடை தான் இருக்குது இங்கே, ஃபுல்லாக இளநீர் கடை தான். இங்கே வந்து 2 ரூட் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பம்பை மேலே ஐயப்ப சாமியை தரிசனம் பண்ணிவிட்டு ஒன்று படிக்கட்டு வழி, படிக்கட்டு வழியாக நம்ம நடந்து வரலாம். இன்னொரு வழி என்ன இருக்குன்னா, நாம் சிமெண்ட் ரோடுன்னு இருக்கோம், சிமெண்ட் ரோடு வழியாக தான் நம்ம வண்டியில் இந்த ஐயப்பசாமிக்கு எதுக்கு தேவையான பைக்கு, ஜீப்பு, டிராக்டர் இது எல்லாமே மூவ் பண்ணுற ஒரு வழி இருக்குது. நம்ம பார்க்குறீங்களா, ஒன்று வந்து 3.5 கிலோமீட்டர், நாம் வந்தது 3.5 கிலோமீட்டர் வந்தோம். படிக்கட்டு வழியாக வந்தால் 3 கிலோமீட்டர் தான், ஆனால் இங்கே 4 கிலோமீட்டர் சொன்னாங்க. இப்படி இதுக்கப்புறம் நாம் இது இந்த 2 வழியும் நம்ம பார்க்குறோமா, அதுக்கப்புறம் இங்கே வந்து கேரளா ஃபாரஸ்ட் அப்படியே வைல்டு லைஃப் டிபார்ட்மெண்ட் பெரியார் டைகர் ஃபாரஸ்ட், இங்கே டைகர் ஃபாரஸ்ட்டு பார்க்கலாம். அதுக்கப்புறம் இந்த பம்பை வழியாக வந்தால் பம்பை நதின்னு சொல்லுவாங்க. எப்படி கங்கைக்கு ஒரு புனிதமான ஒரு தீர்த்தம்னு சொல்கிறாங்களோ அதே மாதிரி தான் இந்த தென்னிந்தியாவிலே ஒரு புனிதமான நீர்னு சொல்லலாம் இந்த பம்பை நதியை. ஐயப்ப சாமி இங்கே எல்லோரும் குளிச்சுட்டு தான் இந்த பம்பை நதியில் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் இருமுடி கட்டிட்டு மேலே போவான்னு சொல்கிறாங்க. நாம் வந்து இப்போ ஐயப்ப சாமியை நம்ம ஃபஸ்ட்டு பார்த்ததால் கை கால் மட்டும் கழுவிட்டு நம்ம போகலாம். ஏன்னா ஐயப்ப சாமியை நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி தான் குளிக்கணும், குளிச்சுட்டு பின்னாடி நம்ம ஐயப்ப சாமியை பார்த்துட்டு குளிக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க. அதனால் நம்ம இந்த பம்பை நதியை பார்க்குறதுக்கு அவ்வளோ ஒரு கிளியரன்ஸான ஒரு வாட்டராக இருக்குது, எவ்வளோ ஐயப்ப சாமி வந்து இதில் குளிச்சிட்ருக்காங்க அதை அப்படியே நம்ம பார்க்கலாம். பாருங்கள் லைட் வெல்ஸில் செம்மையான ஒரு வியூ பாயிண்ட்டில், அப்போ ரெயின், செம்மையான ஒரு ரெயின். நம்ம வந்து ஐயப்ப சாமி தரிசனம் பண்ணிவிட்டு கீழே இறங்கும் போது செம்ம மலை ஃப்ரெண்ட்ஸ், மேலே இருக்கும்போது மழையே இல்லை, கீழே இறங்கின பின்னாடி செம்ம மலை. ஒரு 1/2 ஹவர் அந்த செட்டுக்குள்ளேயே அப்படியே உக்காந்துட்டோம். இது கங்கை, அது பக்கத்தில் இருக்கிற பம்பை நதி, பக்கத்தில் பம்பை நதி. இப்போ வந்து நம்ம ஒரு ரூமுக்குள்ளே வந்து உக்காந்துட்ருக்கோம், செம்மையாக இருக்குது. அடுத்து நம்ம பார்க்குறது கங்கை நதியில் குளிக்கிறத பாருங்கள். அங்கங்கே மோட்ரு வச்சு கங்கை நதியில் வந்து ஃபுல் சேஃப்டி தான், ரிசர்வ் இங்கே ஃபாரஸ்ட்லாம் இருப்பாங்களே அவங்களாம் சேஃப்டியாக தான் இருக்காங்க, ரொம்ப பாதுகாப்பு. இந்த ஐயப்ப மலைக்கு நான் உண்மையாக சொல்லணும்னா எவ்வளோ போலீஸ் நம்மளை பாதுகாப்பாக பார்த்துக்கிறாங்க, எந்த பிரச்சனையும் யாருக்கும் வரக்கூடாது அப்படின்ட்டு. நெக்ஸ்ட்டு வந்து இதை பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு நம்ம எங்கே போகிறோன்னா, அங்கேருந்து பம்பை, பம்பைக்கு ஒரு பஸ் ஸ்டாண்டு இருக்குது, அந்த பம்பைக்கு நம்ம போகணும். அங்கேருந்து தான் நம்ம வில்லேஜுக்கு போகலாம். அந்த பம்பை நதிக்கு போகிறது அங்கேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் நடந்து போனோங்கன்னா ஒரு நிக்கலம், நிக்கணும் ஒரு நிக்கலமில் பம்பை, பம்பை அந்த பஸ் ஸ்டாப்லேருந்து பம்பைக்கு ஃப்ரீயாக பஸ்ஸில் போயிடலாம், டிக்கெட் எடுக்க முடியாது. அப்படி போகும்போது நம்ம ரீல்ஸ்லேயே பார்த்துட்டு இருந்தது அந்த ஐயப்ப சாமியை ஃபஸ்ட்டு நேரில் பார்க்குறோம், புலி மேலே ஐயப்ப சாமி உட்காந்துட்டுருக்கிற மாதிரி செம்மையான ஒரு இருக்கா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். பாய் பாய், சி யூ.